ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம், சசிகலா வேண்டாம், ஆனால் பாஜக கூட்டணி மட்டும் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றது வந்து அப்படி இல்லை இல்லைங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி, சட்டமன்ற பொது தேர்தல் பாஜகவோட கூட்டணி, ஒரு தேசிய கட்சி, ஒரு தேசிய முகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு பயணிக்கிறது, அவ்வளோதான். இனி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற போது அடுத்த கட்ட முடிவுகளைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலையே வந்து அதிமுக தோல்விக்கு காரணம் பாஜக தான் உங்கள் தலைவர்களே பேசுறதை பார்க்க முடிஞ்சது. கேபி முனுசாமி அவர்களாகட்டும், சிவி சண்முகம் அவர்களாகட்டும், அவங்களாம் வெளிப்படையாக பேசுறதை பார்க்க முடிஞ்சது. அதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி இருந்தே ஆகணும். கண்டிப்பாக நமக்கு வந்து பாஜக நம்மளை விட்டுறக்கூடாது, நம்மளும் பாஜக விட்டுறக்கூடாதுன்றதில் வந்து அதிமுக தொடர்ந்து இதை நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, காரணம் ஒன்றும் இல்லைங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஆக கூட்டணி வந்து ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கூட தோல்வியடைந்தோம், சட்டமன்ற தேர்தலில் பெரிய இடங்களிலெல்லாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இருந்த நிலையிலும் கூட இப்போது காங்கிரஸ் திமுக இருவரும் வெவ்வேறு துருவங்களாக இருந்தவர்கள். காங்கிரஸை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். காங்கிரஸை வீழ்த்தி விட்டுத்தான் அரியணையில் ஏறினார். அப்பேற்பட்ட அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் வந்ததற்கு பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று மறைந்த அம்மையார் இந்திரா அவர்களை வரவேற்று அவர்களோடு கூட்டணி வைத்து கூறுகிற போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. அதே போல் பண்டாரம், பரதேசி என்றெல்லாம் பாஜகவை விமர்சனம் செய்தவர்கள் பாஜகவோடு கூட்டணி இணைந்து கொண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலே அமைச்சராகவும் அங்கம் வைத்து கொண்டு நீண்ட நெடிகாலம், 18 ஆண்டுகள் காலம் மத்தியிலே கோலோச்சியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். ஆக அரசியலில் நிரந்தர நண்பர்கள் யாரும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் யாரும் இல்லை. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அப்படிப்பட்ட நிலையில்தான் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எங்கள் பொலிட்டிக் எங்களுடைய எலெக்ஷன் பார்ட்னர் பிஜேபி. இல்லை, பொதுமக்கள்கிட்ட இருக்க இப்போ டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அதிமுக வந்து பாஜக வந்து தனிச்சு பிரிஞ்சு வரணும், தனிச்சு நிற்கணுன்ற ஆசை வந்து பொதுமக்களுக்கும் சாமானியர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அதிகமாகவே இருக்கிறதா நமக்கு தெரிய வருது. உங்களோட பார்வையிலையும் அது சரி, அது தெரியுதான்னு கேட்குறேன். இல்லை, இப்போதைக்கு கைது இது இந்த கூட்டணி குறித்து இந்த இதெல்லாம் வந்து கட்சி தலைமை தான் இறுதி முடிவு செய்யும். ஆமாம், இது குறித்து அவர்கள் தான் கலந்து ஆலோசிப்பார்கள். அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன வரப்போகிறது என்று இந்த ஈரோடு கிழக்குக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கப்படும். போயஸ் தோட்டத்துக்கு பிரதமர் மோடி நேரில் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது போய் வந்து அதிமுக தலைவர்கள் வந்து கமலாலயம் போய் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறார். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் நடக்கும், ஒன்றை ஒன்று ஒப்பிடக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பவர்கள் ஒரு மகத்தான சக்தி மிக்க தலைவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 600 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை அழைத்து வந்தவர், எழுதி தந்தவர். இந்திய வரலாற்றில் ஒரு மாநில கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக மாற்றி காட்டியவர் புரட்சி தலைவர் அவர்கள். ஆக அவருடைய வீச்சு என்பது வேறு, இப்போ இருக்கிற நிலைமை என்பது வேறு. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடிய கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் இபிஎஸ், அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு அவர்கள் பிரிந்து நிற்கின்ற இந்த வேளையில் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். அகவதி முறியடிக்க வேண்டும் என்பதற்காக கமலாலயத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சென்றார்கள். அது முறியடிக்கப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டலையை மீட்டு பெற்றோம். பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமான ஆதரவை எடப்பாடியார் அவர்கள் பெற்றார்கள். இவையெல்லாம் அரசியல் நகர்வுகளாக நாம் பார்க்க வேண்டும். பாஜக ஒருவேளை வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் அதிமுக நிலைப்பாடு என்ன வந்திருக்கும் சார் இந்த தேர்தலில்? இல்லை, அதுக்கு வந்து முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லையே. இல்லை, பாஜக வந்து அதிமுகவை பயன்படுத்திக்கிறதா உங்களுக்கு தெரியல? இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க தனிச்சு நின்னாங்க, ஓரளவுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் கூப்பிட்டு மற்ற நேரத்தில் தனின்ற அவங்க முடிவை வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சியோட பலவீனமாக பார்க்கலையா? அது உங்களை பாதிக்குன்னு பார்க்கலையா? பாஜகவுடைய கூட்டை ஊடகங்கள் தான் பெரிதிப்படுத்துகிறது, ஊடகங்கள் தான் ஊதி அதை நெருப்பி பற்ற வைக்கிறது. ஆக ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு அஜெண்டா இருக்கும். ஆக அதனுடைய அடிப்படையில் நகர்வார்கள். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மாத்திரத்தில் இது வந்து மாநில அளவிலான முடிவுகள் எதிரொலிக்காது. அங்கங்கே மாவட்டம் தோறும், ஒன்றியம் தோறும் நடக்கிற நிகழ்வுகள் தான், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிகழ்வுகள் தான் எதிரொலிக்கும். ஆனால் அவர்கள் தான் வந்து வெற்றி பெற வாய்ப்பு பெறுகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அப்போது அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இனி வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது அடுத்த வருடம். நாடாளுமன்ற தேர்தல் என்கிற போது ஒரு மாநில கட்சியை விட ஒரு தேசிய முகம் ஒவ்வொரு கட்சிக்கும் தேவை.
இன்று தேசிய முகமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இரண்டு தான், ஒன்று பாஜக மற்றொன்று காங்கிரஸ். பாஜக இரண்டு முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது, 10 காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. அடுத்த முறை ஆட்சியை தக்க வைப்பதற்கான பல்வேறுபட்ட அரசியல் வியூகங்களை வகுத்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மாத்திரத்திலே நாடு முழுவதும் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். அது பெரிய ஒரு இம்பாக்டை இன்னும் ஏற்படுத்தி தரவில்லை. குஜராத் போன்ற மாநிலங்களில் ஒரு பெரிய பாலம் விழுந்தபோது கர்நாடகாவில் நடந்து கொண்டிருந்தார் திரு ராகுல் காந்தி அவர்கள். எங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எங்கு அல்லலுறுகிறார்களோ, எங்கு கண்ணீர் வடிக்கிறார்களோ, அங்கு போய் கண்ணீரை துடைக்கின்ற கரமாக அவர் நீளாமல் எங்கோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். ஆகவே அரசியல் தெளிவின்மையும் தொலைநோக்கு சிந்தனையும் அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. பாஜகவின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், காங்கிரஸின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டு இடுகிறது. இருந்த நிலையிலும் கூட பாஜக முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் பார்க்கிறேன். இல்லை, அவங்க கட்சிக்கான வளர்ச்சியை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க, ஆனால் அதிமுக அதை அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கடமையில் பார்த்த காரணத்தினால்தான் எதிர்கட்சி என்கிற நிலையை அடைந்தது. 67 இடங்களை நாங்கள் தக்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலகட்டத்திற்கு நிகரான வளர்ச்சி இது. 2006 இதுபோன்று தான் நாங்கள் மைனாரிட்டி திமுக, மெஜாரிட்டி அண்ணா திமுக. மெஜாரிட்டி அண்ணா திமுக வந்து எதிர்கட்சி, மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் 2006 காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. மறைந்த தலைவர் திரு கருணாநிதியினுடைய ராஜதந்திரத்தால் அது நிகழ்ந்தது. ஆகவே இப்போ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சின்ன சின்ன வீழ்ச்சியை பற்றி அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் விடுவதை வச்சு நாம் வந்து அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. ஒரு வெற்றியாளர்களை காலம் எப்படி தீர்மானிக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. அந்த வெற்றியை படைத்தவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற தாழாத வேட்கையோடு தலைதாழாத சிங்கமாக செயல்பட்டு வருகிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது போற்றத்தக்க ஒன்று, பாராட்டத்தக்க ஒன்று, வாழ்த்தத்தக்க ஒன்று, வணங்கத்தக்க ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். பாஜக வந்து தங்களோட பங்காளிகளையே பகையாளிகளையே மாற்றிடுது, சிவசேனா உட்பட எத்தனையோ கட்சிகளை வந்து எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. அது வந்து அதிமுக வந்து உணர்ந்துருக்கா? நிச்சயமாக எல்லாம் நாங்களாம் உணர்ந்து தான் இருக்கிறோம். இன்று வந்து பாஜக வந்து எங்களோடு எலெக்ஷன் பார்ட்னர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு எளிமையான ஒரு கட்சி, ஒரு எளிமையின் அடையாளம், விளிம்பிரளை மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அங்கே வந்து இந்த சி சென்டர், சினிமாவில் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இருக்கிற மாதிரி இது சி சென்டர். சாதாரண அடித்தட்டில் இருக்கிறவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சாமானியவர்கள், ஏழைகள், எளியவர்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், ஒரு அடித்தட்டில் இருக்கிறவர்கள், இவர்கள் தான் பல முறைகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக அங்கம் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை சாமானிய இயக்கம், சாதாரண இயக்கம் என்று யாராவது இப்போ பெரிய தேசிய கட்சியாகட்டும் பெரிய கட்சிகள் நினைத்து விட்டால் அது வந்து வீறு கொண்டு இடும். அப்படிப்பட்ட இயக்கம் உப்பு எளிமையானது தான். நீங்கள் பலசரக்கு கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் உள்ளே வச்சுட்டு ராத்திரியில் மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, உப்பு மூட்டை மட்டும் வெளியே வச்சுருப்பாங்க. உப்பு மூட்டை தான், உப்பு மூட்டை யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பாடு ருசிக்காது, உப்பு இல்லை தான் போடணும். உப்பு பலமானது, அதே சமயம் வந்து எளிமையான அடையாளமாக இருக்கிறது. அதுபோன்று தான் அண்ணா திராவிட முன்னேற்ற. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு மூத்த தலைவர் பொன்னையன் உட்பட அவர்கள் கூட சொல்கிறாங்க பாஜகவுடைய அந்த டேஞ்சர், பாஜகனால என்னென்ன விளைவுகள் ஏற்படக்கூடும்ன்றதை அவங்க கூட அனுமானித்து சொல்கிறாங்க. நிச்சயமாக இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில் நாங்கள் அவர்களோடு பயணம்